மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் பிரபல தொழிலதிபர் ராகுல் பஜாஜ் மற்றும் மறைந்த 4 உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வில் இருந்தது போல ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெற வேண்டும் என உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வுக்கும் இரண்டாவது அமர்வுக்கும் இடையிலான 30 நாள் இடைவெளியில் துறைகள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் 21 கூட்டங்களை நடத்தி விவாதம் மேற்கொண்டதை அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு பாராட்டினார். உக்ரைனில் சிக்கி தவித்த இந்திய மாணவர்களை மீட்டுக் கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு வெங்கையா நாயுடு பாராட்டு தெரிவித்தாா்.